எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் உமாபாரதி, ஃபர்டிலிட்டி ஃபவுண்டேஷனில் மெடிக்கல் டைரக்டராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வரும்பொழுது அல்லது டெஸ்டி பேபி பண்ணிக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கேரண்டீட், 100% சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நாங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது முதல்ல சொல்கிறது, இது கேரண்டீட் கிடையாது, 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது புரிகிறதற்கு முன்னாடி நாம் அடிப்படை ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 100 பேர் கல்யாணம் ஆகுது, 100 பேரும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னா எல்லாருமே முதல் மாதத்தில் கர்ப்பமாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 30 பேர் முதல் மாதத்தில் கர்ப்பாயிடுவாங்க, அதற்கு பிறகு மாதம் மாதம் 5 பேர் மட்டுமே கர்ப்பாவாங்க. ஸோ அதனால் 1 வருடம் முடியும் போது 100 பேருக்கும் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா 100 பேரும் கர்ப்பமாகி இருப்பாங்க. ஸோ மனிதனுடைய கர்ப்பாகிற தன்மையே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஏன் அப்படின்னா, பெண் முட்டையுடைய ஆயுட்காலம் 12 to 24 மணி நேரம் மட்டும்தான். ஸோ முட்டை வெடிக்கும் பொழுது ஆணுடைய உயிரணுக்கள் கருக்குழாயில் இருந்தால் மட்டுமே கர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கர்ப்பாகிற தன்மை கம்மி. இப்போ ட்ரீட்மெண்ட் படி பார்க்கலாம். ஸோ நம்ம 100 பேர் குழந்தை இல்லாதவங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ 50 to 60% பேருக்கு சிம்பிளர் ட்ரீட்மெண்ட், அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட் ரிடக்ஷன், நல்ல உணவு உட்கொள்வது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஓவுலேஷன் இண்டக்ஷன் பண்ணுறது, இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, அது மாதிரி பண்ணும் பொழுதே 50 to 60% பேர் இயற்கையாகவே கர்ப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் ஓவுலேஷன் இண்டக்ஷன் அண்ட் ஐயூஐ. அதில் வந்து மாதம் மாதம் 100 பேருக்கு பண்ணினா 10 பேருக்கு ஐயூஐ மூலம், 10 to 15 பேருக்கு ஐயூஐ மூலம் கர்ப்பாக வாய்ப்பு இருக்குது. நாம் சொல்கிறதுலையே டெஸ்ட்யூ பேபியில் தான் அதிகமான கர்ப்பாகிற தன்மை. ஸோ டெஸ்ட்யூ பேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உலக லெவல் ரிசல்ட் வந்து 40 to 50%. எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு தடவை டெஸ்ட்யூ பேபி பண்ணோம்னா 60 to 70% பேர் முதல் தடவையே கர்ப்பாகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு தடவை பணம் கட்டினாலே 3 தடவை டெஸ்ட்யூ பேபி பண்ணி தருவோம். ஸோ எங்கள் மருத்துவமனையில் நீங்கள் ஐவிஎஃப்ஓ இக்ஸியோ பண்ணிக்கொண்டால் நாங்கள் வந்து 80 to 85% சக்ஸஸ் ரேட் தரும். அதாவது 3 தடவையில் கியூமுலேட்டிவ் சக்ஸஸ் ரேட் 80 to 85%. ஸோ ஒரு தடவை தான் பணம் கட்ட சொல்கிறோம், 3 தடவை பண்ணித்தரும் பொழுது எங்களுடைய மருத்துவமனையில் வெற்றியின் சதவிகிதம் 80 to 85%. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.